வால்பாறையே எல்லாரும் செவன்த் ஹெவன்னு சொல்லுவாங்கன்னு இப்போதான் புரியுது. உண்மையிலே இது ஹெவன் தான், வேற மாதிரி இது. நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து வால்பாறை வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊஞ்சலில் இருக்கோன்னு சொல்லாதீங்க, எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட வால்பாறைக்கு பிளான் போட்டு 3 வருஷம் ஆகுது, ஆனால் இன்றைக்கி தான் வந்தேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வால்பாறை வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இங்கே தங்கியிருக்கிற ரெசார்ட் பேர் வந்து மவுண்டைன் பார்க்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற நான் வியூவை காட்டுறேன், வேறு மாதிரி இருக்குது இந்த வியூ. இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம் போல, என்னை விட்டா நான் அப்படி தான் பார்த்துன்னு இருப்பேன். ஆக்சுவலாக இந்த பழத்து பேர் வந்து எதை சொன்னாங்க எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து ஒரு பழம் வந்து 15 ரூபா கிட்ட விற்குமா. ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுது, அது உங்களுக்கு தெரியுதா? மழை நல்லா பெஞ்சாங்க, ஃபால்ஸு அருவி மாதிரி கொட்டும் முடியுது. ப்ரைவேட் ஃபால்ஸ் மிஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து இந்த மலையில் டச் ஆகிறதுனால இங்கே எப்பயுமே சாரல் பேஞ்சிக்கிட்டே இருக்குமா, கிளைமேட் எப்பயுமே சில்லுன்னு இருக்குமா. ஆக்சுவலாக வந்து வால்பாறையை வந்து ஒன் டேவில் சுற்றி பார்த்துடலாமா, அப்படி இன்னும் நல்லா நீங்கள் நல்லா தங்கி பார்க்கணுச்சுன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த பிளான் வந்து ஒன் டேவிலே வந்து வால்பாறையை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது தான் எங்களோட பிளான். இது பேர் வல்லாரை, இது சாட்டுன்னு வச்சிக்கலேன், பிரெயின் ஒழுங்காக வேலை செய்யும்னு சொன்னாங்க. சாட்டாலும் எனக்கு செய்யாது. ஆக்சுவலாக நான் அங்கே நைட்டு தான் வந்து வால்பாறை ஹில்ஸ் ஏறதுனால அது எதையுமே பார்த்துன்னு வரல, எல்லாமே இருட்டாக இருந்ததுனால ஃபோட்டோவில் பார்த்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். எப்படி இருக்க போகுது எதுன்னு தெரியல. இப்போ கூட அதே கொடைக்கானல், ஊட்டிக்கு தான் போகலான்னு பிளான் போட்டாங்க. ஏன்னா செட்டே ஆகாது, நான் வால்பாறை பார்த்தே ஆகணுன்றது நான் ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ போய் எல்லாத்தையும் சுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு தெம்பாக சுற்றி காட்டுறேன். சாப்பிட்டாச்சு, இங்கே இருக்கிற ரெசார்ட்டில் இருக்க ஹோட்டல்லையே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வேறு லெவல், நல்லா இருந்தது. இப்போ வந்து எங்கே போயின்னு இருக்கோம், அடுத்தது டன்னல் போகிறோம். அந்த டனல் அதை பார்க்க தான் போயின்னு இருக்கிறோம். கூழாங்கல் ரிவரா அங்கே தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக டனலில் தேடி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எங்களை கூகுள் மேப்பும் வச்சு சேர்ந்துச்சு. லோக்கல் பீப்புள்ஸும் வந்து அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே எங்கெங்கேயோ அலைய விட்டு கடைசி வரைக்கும் இன்னும் நாங்கள் டனல்கிட்டே போகல. இப்போ தான் வந்து கூழாங்கல் ரிவர் கிட்டே வந்திருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அந்தாண்ட தான் இருக்குது, இந்தாண்ட வருது. ஆனால் கிளைமேட் வந்து செம வெய்ய அடிக்குது, திருப்பி மழை பெய்யுது, திருப்பி வெய்ய அடிக்குது, மழை பெய்யுது. கேமராவே வெளியில் எடுக்க முடியல. வந்துட்டாச்சு. ஐஸ் கட்டியோட மோசமாக இருக்குது. இப்போ ஐயோ அப்பா, சமைச்சில்லாம் இருக்குது, காலே வைக்க முடியல. நிறைய பேர் வந்து அந்த குழாங்களை கலெக்ட் பண்ணுறாங்க, அதனால் இந்த இங்கே வந்த ஞாபகார்த்தமாக நானும் ஒரு குழாங்கள் எடுத்துக்க போகிறேன். மழை பெய்வோ, அந்த தண்ணி செம்ம சில்னஸாக இருக்குது, எங்களால் காலையே வைக்க முடியலன்றும்போது பார்த்தா இங்கே ஒருத்தவங்க ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. எங்கேருந்து தான் ஏன் வரீங்க நீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. செம்ம ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. ஒருவேளை தண்ணியிலே இருந்ததுனால அவங்களுக்கு சில்னஸ் தெரியலன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே இது வந்து சம்மழகாக இருந்து சம்மா மழை. அங்கங்கே வழி சுற்றி கடைசியில் அந்த வெள்ளமலை டனல்ன்ற அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தா செம்ம தண்ணி ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக எல்லோரும் குளிச்சின்னு இருக்காங்க பின்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே யாராச்சும் நடுவில் நின்னாங்கன்னா அவ்வளோதான், கிடைக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். மழை பெய்வோ தண்ணி அதிகமாக போகுது, இதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாலாம் போகுமா. இதுவே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. வெள்ளமலை டனலில் கூகுள் மேப்பில் போடுங்க, காட்டும். எங்களை மாதிரி நீங்களும் சுத்தமாக ஒழுங்காக வாங்க. வேற மாதிரி இருக்குது இந்த பிளேஸு. ஆக்சுவலாக அதுதான் வந்து டனல். இந்த இடத்துல வந்து இந்த பில்லுவேலி கிரவுண்டு எத்தனை 180 டிகிரி ஃபுல்லாக வந்து ஒரு மவுண்டெயின், ஃபுல்லாக வந்து டீ தான். டனலில் வந்து நாங்கள் ஒரு 4 மணி நேரமாக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், கூகுள் மேப்பை வச்சு செஞ்சிச்சு. லோக்கல் கிட்ட கேட்டால் அவங்க இப்படி போங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லி கஷ்டத்தில் ஒரு 4 மணி நேரம் சர்ச் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக எப்படி ஃபைனலி
டனலில் வந்து பார்த்தோம். ஆனால் இந்த 4 மணி நேரம் அதை தேடுறதுக்கு ஒர்த்து, டனல் ஒர்த்தோ இல்லையோ. எனக்கு இந்த பிளேஸு வேற மாதிரி, எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:30, இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு தான் அடுத்தது வந்து சோலையார் டேம் போகலான்னு இருக்கும். சர்ச்சு வேற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 PM. இப்போ தான் ஒரு 3:30 தான் சாப்பிட்டோம். ஸ்ரீ லக்ஷ்மி மிஸ்னு வேற லெவல் ஃபுட்டு, கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. நானும் அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கும்போது கேமரா ஆஃப் ஆகிட்டுருக்கோம். அது வேறு ஒன்றும் இல்லை, பேட்ரி ஆஃப் ஆகிடுச்சு, பேட்ரி சுத்தமாக சார்ஜ் இல்லை. அப்புறம் கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பேட்ரி போட்டு அப்போ வந்து 14 கிலோமீட்டர் அந்தாண்ட வந்து பின்னாண்ட வந்துட்டேன். இப்போ வந்து சோலையார் டேம் கிட்ட வந்துட்டோம். அங்கே ஃபால்ஸ் தெரியுதா? சின்னதாக தெரியும் பாருங்க. ஆக்சுவலாக ஃபால்ஸு. அப்புறமேட்டு இங்கே நிறைய மான்லாம் கூட போச்சு. இந்த அட்டம் பா, என் லைஃப்பில் நான் அது மாதிரி பார்த்ததே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சோலையார் டேம் கிட்டே வந்துட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நீ தமிழ்நாடு நீர்வளத்துறை இதை போர்டு போட்டுருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாடு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோலையார் டேமில் செம்ம மழை, நல்ல வீடியோவே எடுக்க முடியல. லைட்டாக நான் லைட்டாக தான் எடுத்துருப்பேன் ஃபுட்டேஜ். நாங்கள் நிறையா பேசலான்னு நினச்சேன் கஷ்டில். செம மழை, ஆனால் கிளைமேட் வேற லெவலில் இருந்தது. ஆக்சுவலாக பொள்ளாச்சிக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகலாமா, இல்லைனா அப்படியே அத்திரப்பள்ளி வழியாக மூணார் போகலாமான்னு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் அப்போ வந்து மணி 6 ஆகிட்டதுனால அந்த ரூட் விட மாட்டாங்களா. அதனால் பொள்ளாச்சியில் இறங்கி கீழே இறங்கி மூணார் போகலாமா, இல்லைனா பொள்ளாச்சி இன்டீரியராக நிறைய சுற்றி பார்க்கலாமான்னு தெரில. டிஸ்கஷனில் இருக்குது, நான் வந்து தெரியும். அந்த டனல் தேடி தான் வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் வீணாக போயிடுச்சு. ஆனால் போய் பார்த்து ஏதோ எப்படியே இருந்துச்சு. கிளைமேட்டு தான் வந்து இங்கே சில்னஸ் அவ்வளோ இல்லை, ஆனால் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. டக்குன்னு வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, தான் நான் காலேந்து சொல்லி நின்றுருப்பேன். ஓரளவுக்கு சூப்பர். ஆனால் வந்து உண்மையிலே 7th heaven சொல்கிறது வந்து கன்ஃபார்ம், உண்மையிலே அப்படி தான் இருக்குது. கிளைமேட் எப்படி இருக்குமா? மிஸ்ட்டு தான், ஆனால் என்ன மழை தான் அதிகமாக பெஞ்சுன்னு இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அந்தளவுக்கு குளிர் இல்லை. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா குளிர் இருக்காது. ஆனால் மழை பெஞ்சிக்கினே இருக்குது எல்லா இடத்துலையும். மேகம் ஃபேம் ஆகி மழை பெஞ்சிக்கினே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டீ வந்து செம சூப்பராக இருக்குது. ஏன்னு கேட்டதுக்கு அது என்ன ஒரு மாமாவங்க அவங்க இது நாயர் சாயாடா, இது பேர் கேரளா சாயா. கேரளா சாயலடா நாயர், அவர் டீ கடைக்காரர் வந்து கேரளா. அவங்க அவர் டீ இது சூப்பராக இருக்குது. இது மாதிரிலாம் குடித்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி கிடையாது, இப்படி இங்கே காட்டு நாயர் மலையாளங்காரங்க போகிற டீயுடைய டேஸ்ட்டு வேறு, நல்லாயிருக்கும். அதுக்காக நீ வந்து நம்ம ஊர் டீ எல்லாம் இது சொல்லாத. அங்கே வந்து இது இருக்குதுல்ல, நம்ம ஊர் பாய்லர் டீலாம் பாய்லர் டீ தான்டா, அடுப்பு கறியை மூட்டி போடுறாங்களே டீ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல எல்லா இடத்துலயும் குடிச்சிருப்பீங்க. நான் டீ பிரியர்களுக்கு தான் டீ உடைய மகத்துவம் தெரியும், உனக்குலாம் அது தெரியாது. சும்மா பாசிங் கிளவுடு மாதிரி சும்மா டீ குடிக்கிறவங்கலாம் தெரியாது. இது வந்து என்ன டேமேஜ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த டீ நல்லா இருக்கு, வந்தா குடிச்சு பாருங்க. டீ நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்குது. யாரும் இப்போ டீ நல்லா இல்லைன்னு சொல்ல, ஆனால் டேஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் தான் இவனுக்கு தெரில. ஏன்னா டீ அந்த அளவுக்கு குடிச்சிருக்கணும். நாங்களாம் டீ டோட்டலர். அப்புறம் அப்படி ஒரு பேரே கிடையாது, ஏன்டா டீ டோட்டலரா? அப்படி யார் கண்டுபிடிச்சா அப்படி ஒரு வார்த்தையை டீ டோட்டலர்? நாங்கள் வால்பாறையை விட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சி தான் அடுத்து சுற்றி பார்க்க போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். என்ன ஃபுல்லாக மிஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக தெரியுதுங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறதுக்காக நான் அப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு எடுத்துன்னு இருக்கேன். வர்ற மாதிரி இருக்குது அப்பா, இதுமாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது, இதை காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இறங்கணுன்ற ஒரு
இறங்க போகிறேன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது, மனசே இல்லை. இந்த வால்பாறை ஒட்டி இறங்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இறங்கும்போது தான் நாங்கள் நைட்டு வந்ததுனால இதெல்லாம் நாங்கள் பார்க்கல. இப்போ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ மிஸ்ட்டு, அவ்வளோ க்ளவுட்ஸு, மிஸ்டாக க்ளவுட்ஸ் ஏதோ ஒன்று செம சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே இங்கே ஒரு மலை தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த மலையே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட்டு. வேற லெவலு, வேற இல்லை. இப்போ எங்கள் ஊர் பாண்டிச்சேரியெலாம் வந்து செம்ம வெய் அடிச்சுட்ருக்கான். 6 மணிக்கான்னு கேட்காதீங்க, இன்னைக்கு காலிலருந்து இங்கே பார்த்தீங்கன்னா குளிருது. ஆக்சுவலாக பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சின்றான் பாருங்கள், வால்பாறையில் வந்து இப்போ தான் வந்து குளிருதே, அதாவது வந்து ஒரு சொட்டர் போடணுன்ற ஒரு ஃபீலே வருது. செம்ம ஒரு 10 மீட்டர்ஸ் அந்தாண்ட யார் வராங்கன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு மிஸ்ட்டு. செம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே எவ்வளோ ஒரு பெரிய மலை இருந்தது, அந்த மலையே தெரியல. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்ல இவ்வளோ டிஃப்ரென்ஸ். இதோடு நான் இந்த வால்பாறை வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா, அடுத்தது வந்து பொள்ளாச்சியில் மீட் பண்ணலாம் 2. டாட்டா. நானே வாங்க போயிடலான்னு சொன்னாலும் அவர் பேசினே இருக்கிறாரு, வாங்க மாம்ஸ் குளிருது. ஒரு கட்டிங் போட தான் கரெக்டாக இருக்கும். டீயே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறேன், என்னால் முடியல, குளிருது. டாட்டா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா.